இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. அதேமாரி புண்பட்டால் இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்க மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா இருக்கும். வாங்க பார்க்கலாம். வண்ணம் மாறு. எம்ஜி வீடியோவை எடுத்து வைக்கவும். நீ வந்தேரி, நீ இந்த ஏரி, நீ இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது, இனவெறிய கொஞ்சம் தூக்கி வச்சோம்னா, ஜாதி வரிய தூக்கி வச்சோம்னா, மத வரிய தூக்கி வச்சோம்னா, நம்ம நாட்டுல இன்னொரு ஒரு பொண்ணு நிர்வாணப்படுத்தி பரேட் பண்ணப்பட மாட்டாங்க. அடாடாடாடா, என்னது இனவெறி, ஜாதி வெறி, மதவெறிய தூக்கி வச்சுட்டேன்னா எந்த கலவருமே வராதா? அட, அருமையான விஷயமா இருக்கப்பா. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சி உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. ஆப்பிரிக்கால இருந்து எல்லாரும் வந்திருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல வந்தேறி தானே. மக்கள்கிட்ட இதை சொல்லிதான் அரசியல் பேசிட்டு இருக்கோம். இவன் வேற குழப்பம் வர வச்சிருவான் போல. இவனை இதுல கோத்து விட்டாதான் சரி வரும். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நூலை மட்டும் தான்டா பார்க்கணும், நூலுக்காக தான்டா சப்போர்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். யூடியூப் பிரான மதன் கோரியர் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுனா அந்த இஷ்யூ பத்தி ஒரு 40 வீடியோ போடுவாரு. யோ சாட்ட, இது நியாயமா? இது உனக்கு அடுக்குமா? நீ முதல்ல எப்படி வீடியோ போடுற? ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு வீடியோ, அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கற வீடியோ, இந்த ஆக்சிடென்ட்க்கு யார் காரணம் அப்படிங்கற வீடியோ. மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. மதன் கௌரி 40 வீடியோ போடுறாரு, 11 வீடியோ போடுறாருன்றிய. நீ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனதுலேருந்து அவர் ஆகி போனார், சாப்பாடு சாப்பிட்டாரு, எழுந்தாரு, உக்காஞ்சாருன்னு எத்தனை வீடியோ போட்டு வச்சிருக்கேன் நீ? அப்படி ஒரு இஷ்யூ பற்றி, அந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி போட மாட்டாரு. லூசு மாதிரி பேசுறியானே, ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேச முடியும் சொல்லு? அறிவில்லையா உனக்கு? மோடியவோ, பிஜேபியவோ, டிஎம்கேவையோ, ஏடிஎம்கேவையோ, யாரையும் விமர்சிக்காம நோகாம நோம்பு கும்பிடறதான் நம்ம மதன் கௌரியோட வேலைங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஐயோ, இவர் பெரிய பேச்சு பீரங்கி, பிஜேபியோ அதிமுகவோ அப்படியே கேள்வி கேட்டு அறுத்து தள்ளிடுவாரு. யூடியூப்ல அவர் ரெவென்யூ வரதுக்காக பேசாரு. ஏன்னா அவருக்கு எந்த கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சிந்தனை, ஒரு உயர்ந்த நோக்கம் எதுவும் கிடையாது. சரிதானே, மதன் கௌரி காசுக்காக தான் வீடியோ போடுறாரு, எந்த கொள்கையுமே இல்ல. ஆமா, உனக்கு என்ன கொள்கை இருக்கு? யூடியூப்ல வீடியோ போடுறதால கொள்கை இல்ல நினைக்காதீங்க. எனக்கு கொள்கை இருக்கு. என்ன? அட, பின்னால இருக்கு தமிழ்நாடு. எது தமிழ்நாட்டியா? அத பிஜேபி கையில புடிச்சு கொடுங்க, சங்கியா மாறணும்ல. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றோம். அப்ப உங்க நொண்ண ஆள முடியாது. மக்கள் எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. சைமனுங்கிற மலையாளி, அவர் மலையாளின்னு வேற சொல்றாங்க. கூயி சீமான், சீச மலையாளி. ஏன் சீமான் அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்காரு? உங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு. அந்த பாட்டன் பேரை கொடுங்க சார். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல, உங்க அப்பாவோட அப்பா, அவர் பேர்லாம் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். யாகோபு. யாகப்பர். யாகோபு. இனவெறி ஆபத்தானது என்றால் தமிழர்கள் எங்க இனவெறி கொண்டாங்க? இனப்பற்றே இல்லையே, மொழிப்பற்றே இல்லையே. உன்ன தெரியும்ட எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மொழிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. தமிழ்நாட்டுல இனவெறி இருந்திருந்தா கர்நாடகா வந்தேரிகள் நினைச்சிருந்தா எத்தனை கன்னடர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இவங்களோட உண்மையான முகம். தமிழர்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கிறத பிடிக்காம அவங்கள வன்முறையை தூண்டி இங்க இருக்கிற தாமரையை மலர வைக்கத்தான் இவங்களோட அஜெண்டா. இங்க தம் ஆந்திரகலாம் வந்தேரி நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக தெலுங்கார்கள் சொல்றீங்க, எத்தனை தெலுங்கர்களை தமிழ்நாட்டில் உள்ள இனவெறி பிடித்த தமிழர்கள் தாக்கியிருக்காங்க. பார், முழு சங்கியா மாறி நிக்கிற உங்க துரமுருகனை பார். கவுண்டர் மக்களுக்கு 4 அமைச்சர், முக்குளத்தூர் 4 அமைச்சர், நாடாருக்கு 2 அமைச்சர், கோனாருக்கு 2 அமைச்சர், பறையருக்கு 1 அமைச்சர், சிவேந்திர குல வேளாளருக்கு 1 அமைச்சர், தெலுங்கை தாய்மொழியா கொண்டு 9 அமைச்சர். அண்ணே, மொத்தம் தமிழர்கள் 14 ஐயா பிரிக்கிறீங்க. மணிப்பூர் பிரச்சனை குறித்து ஒரு 5-6 வீடியோக்கள் போட்டிருக்காங்க. சோ இவ்வளவு பேசுறாரு அண்ணா, எத்தனை வீடியோ போட்டிருப்பாருன்னு பாப்போம். என்ன, எந்த வீடியோவுமே காணோம். மதன் கௌரி மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு, ஓகே. ஆனா நீ மணிப்பூரை பத்தி எந்த வீடியோவுமே போடலையே, எதற்காக? கடைசி வரைக்காலும் அண்ணன் ஒரு வீடியோ கூட போடல மணிப்பூரை பத்தி. ஒரே ஒரு வீடியோ போட்டாரா, அதுவும் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ட்விட்டர்லேயே அதே போட்டு வச்சிருக்காரு. பட் நாம அதை போய் பார்க்க வேணாம். இருந்தாலும் மெயினா பாருங்க, எந்த வீடியோவே இல்லை. ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பல வீடியோ. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப உங்க நொண்ணு சைத்தான் தானே? சைத்தான் பச்சா தானே? அண்ணன் பேரே சைமன் தான் தெரியுங்கள, பாஸ்போர்ட்ல அண்ணன் பேரு சைமன். மாட்டிக்கு நாறு ஒருத்தர் இவர காப்பாத்தனும், ஒருத்தர் இவர காப்பாத்தனும். இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான், உனக்கு இடம் கிடையாது. நான் எப்பவும் யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்ல, எங்கேயும் எப்போதும்.